எடப்பாடியுடன் அதிமுக தேர்தல் குழு ஆலோசனை. தேமுதிகவுடனான பேச்சுவார்த்தைக்கு பின்னர் எடப்பாடி பழனிசாமியுடன் அதிமுக தேர்தல் குழு ஆலோசனை நடத்துவதாக அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். செய்தியாளர் குணசேகரன் நம்மோடு இணைகிறார். குணசேகரன், மேலதிக விவரங்கள் இங்கே பதிவு செய்யலாம். அதிமுக தேமுதிக இடையேயான இந்த பேச்சுவார்த்தை சரியாக ஒரு 6:45 மணிக்கு தொடங்கி இருந்த நிலையில் தற்பொழுது இந்த பேச்சுவார்த்தை முடிந்த பின்னராக அதிமுகவினுடைய பேச்சுவார்த்தை குழுவின் முக்கிய நிர்வாகிகள் எடப்பாடி பழனிசாமியோடு ஆலோசனையினை மேற்கொண்டு வருகிறார்கள். இந்த ஆலோசனையில் சரியாக 6:30 மணி அளவில் எடப்பாடி பழனிசாமியை சந்தித்த கேபி முனுசாமி, எஸ்பி வேலுமணி மற்றும் தங்கமணி மூன்று பேரும் ஒரே வாகனத்தில் எடப்பாடி பழனிசாமியின் இல்லத்திலிருந்து புறப்பட்டு பேச்சுவார்த்தைக்காக சென்றிருந்தார்கள். தேமுதிக தரப்பில் பார்த்தசாரதி, அதே போன்று இளங்கோவன் மற்றும் அழகாபுரம் மோகன்ராஜ் உள்ளிட்ட மூன்று நிர்வாகிகள் வருகை தந்திருந்த நிலையில் பட்டினம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய எஸ்பி வேலுமணியின் இல்லத்தில் இந்த சந்திப்பு நடைபெற்றிருந்தன. சுமார் 1.5 மணி நேரம் நடைபெற்ற இந்த சந்திப்பின் முடிவில் பல்வேறு விஷயங்கள் குறித்து, இந்த கூட்டணி பேச்சுவார்த்தைகள் குறித்து மூன்றாம் கட்டமாக பேச்சுவார்த்தை நடந்ததாக தகவல் வெளியாகி இருக்கின்றன. அதுவும் குறிப்பாக தேமுதிக அதிமுக கூட்டணியில் 4 இடங்கள் வரை அதிமுக ஒதுக்க இருந்த நிலையில் தற்பொழுது அது 3 இடங்களாக ஒதுக்கப்படுவதாக தகவல் தேமுதிகவிடம் தெரிவித்திருந்த நிலையில், தேமுதிகவினுடைய நிர்வாகிகள் அந்த கட்சியினுடைய தலைவராக இருக்கும் பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய பிரேமலதா விஜயகாந்திடம் ஆலோசித்து பின்னர் அறிவிப்பதாக இன்றைய தினம் புறப்பட்டிருப்பதாகவும், இது குறித்து எடப்பாடி பழனிசாமியை நேரில் சந்தித்து அந்த பேச்சுவார்த்தை சந்திப்பில் என்னென்ன மாதிரியான விஷயங்கள் பேசப்பட்டது என்று குறித்து எடப்பாடி பழனிசாமியிடம் விளக்குவதற்காக தற்பொழுது பசுமை வழிச்சாலையில் இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமியின் இல்லத்திற்கு வருகை தந்திருக்கிறார்கள். இந்த சந்திப்பின் முடிவில் அடுத்த கட்டமாக எப்பொழுது என்ன மாதிரியான பேச்சுவார்த்தையினை முன்னெடுக்கலாம், அதே போன்று பாமகவுடன் பேச்சுவார்த்தை நடத்துவது குறித்தும் இந்த சந்திப்பின் பொழுது எடப்பாடி பழனிசாமியோடு கே பி முனுசாமி, எஸ்பி வேலுமணி, தங்கமணி ஆகியோர் ஆலோசனையினை மேற்கொண்டு வருகிறார்கள். அண்மை விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி குணசேகர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.